வணக்கம் நான் உங்க பிரேமா சரவணன் இப்போது நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் கணவன் மனைவி உறவை பற்றி பேச போகிறோம் அதுதாங்க பிரச்சனை அப்படிங்கிறீங்கன்னா அதாவது கணவன் மனைவி பிரச்சனை தான் இருக்கையிலே இருக்கிற உறவு முறைகளிலே ஹையஸ்டான உறவுகள் எது அப்படின்னா அந்யோன்யமான அதுக்கு தாண்டி அன்யோன்யமான உறவுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு தான் ஆனால் வந்து நிறைய பிரச்சனைகளும் அங்கே தான் வருது அப்போ நம்ம என்ன பண்ணும் ஒரு குடும்பம் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு குடும்பம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கணவன் மனைவி தான் இப்போ அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரை வச்சு தான் ஒரு குடும்பமே ஃபார்ம் ஆகுது அப்போது அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அவங்களுக்கான புரிதல் எப்படி இருக்கணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த புரிதலில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த லைஃப்பை அந்த குடும்பத்தை அழகாக கொண்டுட்டு போக முடியும் அதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எந்த உரமாக இருந்தாலும் சரி அம்மா மகனாக இருந்தாலும் சரி அப்பா மகளாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி அந்த மாதிரி இருந்தாலுமே கூட எல்லோருமே தனித்தனி தான் நல்லா நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா உயிருமே இப்போ ஒவ்வொரு உயிரும் அம்மா பையனாக இருந்தாலுமே கூட அவங்களும் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் தான் எல்லாருமே தனித்தனி தான் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேசிக்கான இயல்பு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி கேரக்டர் இன்னொருத்தர் கண்டிப்பாக இருக்க சான்ஸே கிடையாது அது ரத்த உறவாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் வெளியிலேருந்து மாற மா கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போது எல்லாருமே தனித்தனி எல்லாருமே இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்போ நம்ம வந்து எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பையன் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்துறாங்க அப்போ வந்து அந்த பையனோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது செஞ்சால் கோவம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மா வந்து கவனிச்சுக்குவாங்க ஓகே இதெல்லாம் நம்ம பையனுக்கு பிடிக்கும் இதெல்லாம் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிச்சுக்குவாங்க அது தோந்த மாதிரி செய்வாங்க இப்போ ஒரு பையன் வந்து தவறே செஞ்சால் கூட அவங்க அம்மாவுக்கு என்ன வரும் சரி ஓகே கண்டிச்சுட்டு மறந்துடுவாங்க அதுக்காக அந்த பையன்கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ எனக்கு பையனே இல்லை நீ வெளியில் போ அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லாமல் அது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போகிறவங்க அப்படி போவாங்க அதே மாதிரி தான் சேம் கணவன் மனைவி உறவு அப்படின்னா இவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துருப்பாங்க அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துருப்பாங்க இப்போ புதுசாக ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இவங்களோட சூழ்நிலையே வேறு அவங்களோட சூழ்நிலையே வேறு அப்படிங்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கே சில ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இப்போ இப்போ இவங்க வந்து இவங்க சைட்லேருந்து பார்க்கணும் ஓகே பழக பழக அவங்க கூட வாழ வாழ தான் இவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது ஓ இது செஞ்சாக்கா இவங்களுக்கு பிடிக்காது இது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுடைய கேட்ரு இப்படி தான் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு அவங்க புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்க என்ன பாட்டை என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ வாழ்க்கை துணைனாவே என்ன வாழ்க்கை துணை தான் பேர் கணவன் மனைவி நேம் வேற இருக்கலாம் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை கணவனுக்கு மனைவி வந்து வாழ்க்கை முழுக்க அவங்க கூட துணையாக வரவங்க அதேமாரி இவங்களுக்கு அவங்க துணையாக வரணும் அப்போது துணையாக வரணுன்னா எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சா புரிஞ்சால் மட்டும்தான் துணையாக வர முடியும் அப்போ சண்டை போட்டுக்கிட்டு நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ இல்லை நான் எதிர்பார்க்குற மாதிரி நான் நினைச்சதெல்லாம் நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு ஒருத்தரை மேலே ஒருத்தர் குத்தம் பண்ணிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வரைக்கும் போகுமான்னு தெரியாது அப்போ வந்து நாம் என்னன்னா பொறுமையாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நாம் ஒருத்தர் எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு இந்த இயல்பு இல்லை நம்ம இதெல்லாம் பிடிக்கும்னா அவங்க இயல்புக்கு அது ஒரு விஷயமா கூட தெரியாது நாம் என்ன நினைப்போம் நாம் இப்படி நினைக்கிறமே ஒரு எதிர்பார்க்குறமே அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய கேரட்டரில் அவங்களுடைய இயல்புல அது ஒரு பெரிய விஷயமா கூட இருக்காது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது அப்போ அவங்க கேட்கலையே நாமளே ஓப்பனாக சொல்லலாம் ஓகேப்பா நாங்கள் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எனக்கு பிடிக்குது இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படியே ஓப்பனாகவே பேசிடலாம் எதையுமே மனசில் வச்சுக்காம கணவன் மனைவி வந்து மனதளவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு ஒரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நட்டுல கண்ணாடி தான் இருக்கணும் எந்த விதமான ஒளிவு மறைவுகள் இல்லாமல் ஒரு கண்ணாடியான்ட்டு இருந்தாக்கா அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் இப்போ வந்து ஒரு கணவன்னா அவருடைய எல்லா ஒரிஜினல் கேரக்டரும் மனைவிக்கு தெரியணும் அதேமாரி மனைவியோட ஒரிஜினல் கேரக்டர் எல்லாமே கணவனுக்கு தெரியும் ரெண்டு பேருமே தெரியாததையும் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணி ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு அந்த புரிதலுக்குள்ளே வரணும் வந்தால் மட்டும்தான் அதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகும் இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டாக ஸ்மூத்தாக இருந்தாங்க அப்படின்னாக்கா இருக்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை வந்து இன்னும் நல்லா அழகாக கொண்டுட்டு போக முடியும் அப்போ வந்து மதிப்பு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் வந்துட்டாங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி அவங்க பாட்டு வேலைய பார்க்குறேன் நாம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க இல்லை இவங்க வந்து நம்மளை நம்பி இவங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நாம் கொடுக்கணும் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்யணும் அதேமாரி இவங்க சைட்ல இருந்தும் அவங்களுடைய தேவை தேவைகள் என்ன அவங்களுடைய பூர்த்தி என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு போகணும் குறைகள் இருக்க தான் செய்யும் யார்ட்டின் குறைகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது எல்லாத்துலையுமே எல்லா விதமான குறைகளுமே இருக்க தான் செய்யும் யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தவே முடியாது குறைகள் இருக்க தான் செய்யும் அந்த குறைகளையும் பெருசு படுத்தாமல் இப்போ எப்படி ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட எந்த குறையுமே வந்து பெருசு படுத்தாமல் மறந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாங்களோ அது மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் அதாவது ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு ஒரு தந்தை இருந்து ஒரு கேரிங் எடுத்துக்கணும் அதேமாரி மனைவியும் வந்து கணவனை வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்க டேக்கர் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எங்கேயுமே தடையாக நிற்க மாட்டாங்க அதை அப்படியே மறந்து மருந்து அடுத்தது ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க குறைகளை பெருசு படுத்தாதீங்க அவங்களுக்கு வேணுங்கிறத சப்போர்ட்டிவாக இருங்க நீங்கள் சப்போட்டிவாக இருக்க இருக்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துடுவாங்க அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் முதல் ஒருத்தராக ஒருத்தர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய மதிப்புகளுக்கு அவங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளுக்குமே எல்லாத்துக்குமே உணர்வுகள் இருக்குது இப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வுகளுக்கு தான் உங்களுக்கு உணவு உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகளுக்கு அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க மதிப்பு கொடுத்து கொடுக்க கொடுக்க கொடுக்கவே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான நெருக்கம் அதிகம் இருக்கும் நெருக்கம் அதிகமாகவும் வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்குவாங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி கூட நான் மிக நல்ல உறவு முறை வரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகலாம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க சந்தோஷம் நன்றி